பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 63வது தலமான ஸ்ரீ தலசயன பெருமாள் கோவிலுக்கு வந்தார். பிறகு இந்துக்களின் இதிகாசமான மகாபாரத கதைகளை மையமாக கொண்டு வடிவமைத்து செதுக்கப்பட்ட அர்ஜுனன் தபசு, பஞ்ச பாண்டவர் மண்டபம், பஞ்ச பாண்டவர் குடைவரை கோவில் சிற்பங்களை பார்வையிட்டார். சுற்றுலா வழிகாட்டிகளிடம் மகாபாரத கதைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட அர்ஜுனன் தபசு, வெண்ணிங்குருண்டை, பாறை சிற்பங்களின் பின்னணி தகவல்களை ஆர்வமாக கேட்டுக்கொண்டார். பயங்கரவாதிகள் அச்சுறுத்தல் உள்ளதால் மாமல்லபுரம் வந்த அவருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். திருச்செந்தூர் அருகே உள்ள வன்னிமா நகரத்தைச் சேர்ந்த வேம்படித்துறை சேலத்தில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவரது உறவினர் இறப்பிற்கு சொந்த ஊரான வன்னிமா நகரம் கிராமத்திற்கு இன்று வந்துள்ளார். அப்போது தோட்டத்தில் குளித்துவிட்டு பைக்கில் வீடு திரும்பிய போது காரில் வந்த மர்ம நபர்கள் வேம்படித்துறையை வாகனத்தால் ஏற்றி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த திருச்செந்தூர் தாலுகா போலீசார் வேம்படித்துறை உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பாஜக சார்பில் எண்மன் எண் மக்கள் என்னும் பாத யாத்திரை நிகழ்ச்சி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது. கோவில்பட்டி சாலையில் தொடங்கிய பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது. அப்போது தேசிய அண்ணாமலை 2011 காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த திமுகவும் ஆட்சியில் இருந்த போது ஜல்லிக்கட்டு காட்டு மிராண்டி விளையாட்டு என்று சொன்னார்கள். அப்போது அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் சொன்னார், ஆனால் மீண்டும் இப்போது தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு காரணம் நரேந்திர மோடி மட்டும்தான் என்று கூறினார். சமீபத்தில் ஜல்லிக்கட்டு எதிராக தொடரப்பட்ட சில வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டு இனி வராது என்றால் அது உருவாக்கி கொடுத்தவர் பிரதமர் மோடி என்று கூறினார். கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் இறப்பை மற்றும் குடல் மருத்துவ நிபுணர்களின் மாநாடு நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற மாநாட்டில் இங்கிலாந்து, அமெரிக்கா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து மருத்துவ நிபுணர்கள், பேராசிரியர்கள் என 500க்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டு இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு மருத்துவ நிபுணர்களிடையே உரையாற்றினார். மேலும் இந்த மாநாட்டில் இறப்பை மற்றும் குடலின் செரிமான கோளாறு உள்ளிட்ட நோயின் தன்மைகள், அதன் பாதுகாப்பு சிகிச்சை மற்றும் அண்மைக்கால சிகிச்சை குறித்த முன்னேற்றங்கள் குறித்து மாநாட்டில் எடுத்துரைக்கப்பட்டன. நமது நாட்டு மருத்துவர்களுக்கும் சென்று சேர்வதற்காகவும் நமது இந்திய மக்களுக்கு எவ்வாறாக புதிய கருவிகள், புதிய சிகிச்சை முறைகள், வெளிநாடுகளிலே செய்கின்ற சிகிச்சை முறைகளை நமது மக்களுக்கு எவ்வாறு கொண்டு சேர்க்க முடியும், அது ஒத்துப்போகின்ற நிலைமையில் இருக்கின்றதா இல்லையா என்பதை கண்டறிவதற்காக இந்த மாநாடு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பதில் ஐயமே இல்லை. மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் களமச்சேரி பகுதியில் கிறிஸ்தவ மத வழிபாட்டு கூட்டரங்கில் கடந்த 29ஆம் தேதி காலை திடீரென ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் 3 பேர் உயிரிழந்ததுடன் பலர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதையும் உலுக்கிய நிலையில் குண்டுவெடிப்பு குறித்து சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்திய NIA மற்றும் தேசிய பாதுகாப்பு படையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டார். இதற்கிடையில் கொடக்கரா பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் மார்டின் என்பவர் சரணடைந்தார். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் குண்டுவெடிப்பில் காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 61 வயது பெண் மோலி ஜோயி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதன் மூலம் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை
கோப்பை தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதுவரை நடந்துள்ள லீக் ஆட்டங்களின் முடிவில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் அரையிறுதி சுற்றை எட்டியுள்ளன. இதில் பங்கேற்றுள்ள இலங்கை அணி 7 ஆட்டங்களில் விளையாடி 5 ஆட்டங்களில் தோல்வியடைந்து 2 மட்டுமே வெற்றி பெற்றது. மேலும் கடந்த ஆட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக 55 ரன்களில் சுருண்டு மோசமான தோல்வியை தழுவியது. இதனால் இலங்கை அணிக்கு எதிராக அந்நாட்டு ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் உலகக்கோப்பையில் தொடர் தோல்வி எதிரொலியாக இலங்கை கிரிக்கெட் வாரியம் கலைக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் வாரியத்தை கலைத்து இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷன் ரணசிங்கே உத்தரவிட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் வாரியத்தின் தற்காலிக தலைவராக அர்ஜுனா ரணதுங்கா நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் இலங்கை கிரிக்கெட் வாரியத்தின் தற்காலிக குழுவில் ஓய்வு பெற்ற நீதிபதி உட்பட 7 பேர் இடம்பெற்றுள்ளனர். நடைமேடை மீது ஏறி பேருந்து மோதிய விபத்தில் அங்கிருந்த பயணிகளில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் விஜயவாடா பேருந்து நிலையத்தில் சம்பந்தப்பட்ட பேருந்தின் பிரேக் பழுதடைந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் பலர் காயமடைந்த நிலையில் அனைவரும் அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விஜயவாடா போலீசார் பணிகளில் ஈடுபட்டதோடு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தில் அரசு பேருந்து நடத்துனர் வீரையா, பேருந்துக்காக காத்திருந்த குமாரி, சிறுவன் அயான்ஸ் ஆகியோர் உயிரிழந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.